காமெடி நடிகரான போண்டாமணி அவர்களுக்கு வைகை புயல் வடிவேலு அவர்கள் பண்ணியிருக்க ஒரு விஷயமானது பல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு அப்படி வைகை புயல் வடிவேலு அவர்கள் போண்டாமணி அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் காமெடி ஜாம்பவான்களுக்கு துணை நடிகராக இருந்து ரொம்பவே பிரபலமானவர் தான் போண்டாமணி அவர்கள் குறிப்பா இவர் வைகை புயல் வடிவேலு அவர்கள் கூட இணைந்து பல வெற்றி காமெடிகள்ல மக்களை ரொம்பவே சிரிக்க வச்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாவே உடல்நல குறைவானது ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்த நிலையில நேற்று இவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமாகி சென்னையில் இருந்துட்டு அரசு ஓமாந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மேலும் நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு இரண்டு கிட்னியுமே செயலிழந்து விட்டதாகவும் அவருக்கு உடனடியாக கிட்னி மாற்றும் அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சில அதிர்ச்சியான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு உடல்நல குறைவானது ஏற்பட்ட இப்போ வைகை புயல் வடிவேல அவர்கள் கிட்ட சில பண உதவிகளை இவரு கேட்டிருக்காராம் ஆனா அதுக்கு வைகை புயல் வடிவேல அவர்கள் எந்த ஒரு பண உதவியுமே அப்படியே அதே மாதிரி போண்டாமணி அவர்களுடைய உடல்நிலையானது கூட வைகை புயல் வடிவேல அவர்கள் பெருசா எந்த ஒரு உதவியுமே பண்ணாம இருந்துட்டு இருக்காது பல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கி இருக்கு சோ இதை தொடர்ந்து இப்போ சோசியல் மீடியால வைகை புயல் வடிவேல அவர்கள் கிட்ட போண்டாமணி அவர்களுக்கு உதவி பண்ண சொல்லி பல ரசிகர்கள் கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வைகை புயல் வடிவேல அவர்கள் போண்டாமணி அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் வைகை புயல் வடிவேல அவர்களை பத்தி வெளியாகி இருக்க இந்த செய்தியை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க